ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை சகோதரிகள். இன்றைக்கி சேனலில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி, நான் வந்து டக்கு சொல்லலாம் இல்லைனா காக் சொல்லலாம், ஒரு பேர்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் பேர்டு வந்து பேங்கிள் யூஸ் பண்ணி, பீட்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து நம்ம பேங்கிள், இது பேங்கிள் தான், இது த்ரெட்டில் நம்ம போடுவோம்ல, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி போட்ட பேங்கிள் தான். மற்றபடி அது பேங்கிள் தான், ஹார்டாக இருக்க ஒரு பேங்கிள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 5 ஸ்கேல், 5 ஃபீட்டில் 11 பீஸ் வந்து ஒயர் எடுத்துக்கோங்க. அதாவது 5 ஸ்கேலு, அது வந்து 11 பீஸு. கலர் வந்து நீங்கள் டிஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 11 பீஸ் எடுத்திருக்கேன். அந்த 11 பீஸையும் ஆஃப் ஆஃபாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆஃப் ஆஃபாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேங்கிள் எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணதை, ஃபோல்ட் பண்ண லூப் வந்து உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து இந்த வயரை எடுத்து லூப்பில் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டு இந்த மாதிரி போட்டுருவீங்க. போட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த 11 பீஸையும் வந்து ஆட் பண்ணணும். ஆஃப் ஆஃபாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கு போடுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து நாட் போடுறது, இது சும்மா நாட் போடுறது தான், இது வந்து லூஸ் ஆகும். நம்ம அதுக்கு மேலே வந்து பாக்ஸ் நாட் போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆகிடும். அதனால் போட்டுகிட்டே வாங்க. டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. 11 பீஸ் தானே நம்ம போடுறோம். அதனால் இது வந்து இதே கலரில் பேங்கிள் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை பிளெயின் பேங்கிள் எதுனா எடுத்துக்கோங்க. பட் கண்ணாடி வளையல் எடுக்காதீங்க, கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம போட்டதே வேஸ்ட் ஆகிடும். ஸ்டிஃபாக இருக்கா பிளாஸ்டிக் மாதிரி எதனா ஒரு பேங்கிள் எடுத்துக்கோங்க. மூணு நாட் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் அதே மாதிரி எல்லா நோட்டும் போட்டுட்டேன். அதாவது 11 பீஸு. இப்போ வந்து 11 பீஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கு. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ரெண்டு ரெண்டு ஒயர் வரும். ஒரு நாட்டுக்கு மேலேயே நம்மளுக்கு வந்து ரெண்டு ரெண்டு ஒயர் வரும். ரெண்டு ரெண்டு ஒயரில் இந்த நாட்லேருந்து ஒரு ஒயரையும் பக்கத்து நாட்லேருந்து ஒரு ஒயரையும் எடுத்து பாக்ஸ் நாட் போடுங்க. அதே மாதிரி ஃபுல்லாக போடணும். பாருங்கள், இதிலருந்து வர ஒரு வயர், அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து நாட்டு போட்டோம்ல அதுலேருந்து ஒரு வயர், ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பாக்ஸ் நாட் போடணும். இதே மாதிரி என்ன பண்ணணும், அப்போ வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகும். இந்த கேப்பெல்லாம் இருக்குல்ல நம்மளுக்கு பேங்கிளுக்கு, அது வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறோம். இதே மாதிரி நம்ம வந்து எல்லா நாட்ஸையும் சேர்த்து சேர்த்து நம்ம வந்து நாட்ஸ் போட்டுகிட்டே போகணும். ஒயர் வந்து எல்லா ஒயரையும் சேர்த்து, இப்போ இந்த ஒயரையும் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயரில் ஒரு ஒயர் எடுத்து நாட் போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக போடுங்க. போடும்போது அதே மாதிரி டைட் பண்ணுங்கள். மற்ற நாட்ஸ் எல்லாம் லூஸ் ஆக தான் செய்யும். ஏன்னா பேங்கிள்ஸ் வந்து இதுவாக இருக்கும், நம்மளுக்கு நாட்ஸ் லூஸ் ஆக தான் செய்யும். நீங்கள் போடும்போது டைட் பண்ணிக்கோங்க. இறுக்கி பிடிச்சி டைட்டாக, கொஞ்சம் முடிகிற அளவுக்கு டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ரெண்டு ரெண்டாக பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வாங்க. போடும்போது டைட்டாகவும் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு லைன் ஃபுல்லாக வந்து நான் வந்து போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னு, நீங்கள் இதுக்கு மேலே வந்து இன்னொரு நாட்டும் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த வந்து லூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுனால போடலைனாலும் ஒன்றும் இல்லை. பட் நான் வந்து போடுறேன், இந்த கிராஸ் ஆகுதுல இந்த இடத்துல எல்லாம் இன்னொரு ஒரு லைன் கூட போட்டுக்கோங்க. போடலைனாலும் ஒன்றும் இல்லை, அப்படியே கூட பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு லைன் கூட போட்டுக்கிறேன்.
ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நாட் போட்டோம் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமா போட்ட நாட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும் உங்களுக்கு. அதனால் அதுக்கு மேலே இன்னொரு நாட் போட்டுட்டு நான் வந்து ஆரம்பிப்பேன். நீங்கள் வந்து இன்னொரு நாட் போடாமல் அதே மாதிரி அந்த க்ராஸ் ஆகிற இடத்துலலாம் நீங்கள் பீட்ஸ் போட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து போட்டுக்கிறேன் க்ராஸ் ஆகுதுல, இந்த மாதிரி க்ராஸ் ஆகிற ரெண்டு பாக்ஸ் நாட்டு சேர்ந்து க்ராஸ் ஆகும். அந்த க்ராஸ் ஆகிற இடத்துல எல்லாம் வந்து ஒரு ஒரு பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வாங்க. இது வந்து நம்ம ரன்னிங் வயர் யூஸ் பண்ணலை, நீங்கள் வந்து பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரலாம். பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக போடணும், ஃபுல்லாக ஒரு லைன் போட்டுருங்க. நம்ம வந்து போட்டுட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் போட்டுட்டேன், நான் வந்து மூணு பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் போட்டிருக்கோம்ல, நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு ஒயர் விட்டு ஒரு ஒயரில் வந்து பீட்ஸ் போட்டுக்கணும். இப்போ வந்து இங்கே க்ராஸ் ஆகிறதுல ஃபஸ்ட்டில் வந்து பீட்ஸ் போட்டுட்டேன்னா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டே கூட நீங்கள் எத்தனை லைன் போட போகிறீங்கன்னா நான் வந்து 6 லைன்ஸ் போட போகிறேன். ஃபஸ்ட்டே கூட 6 பீட்ஸும் ஆட் பண்ணி வச்சு நடுவில் நடுவில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பு, இப்போ ஒரு லைனில் பீட்ஸ் போட்டுட்டேன், போட்டுட்டு இந்த க்ராஸ் ஆகிற இன்னொரு லைனில் பீட்ஸ் போடக்கூடாது. இப்போ வந்து நாட் போட்டுடணும், ரெண்டு ஒயர் க்ராஸ் ஆகும். இந்த நாட்லேருந்து ஒன்று, அந்த நாட்லேருந்து ஒன்று க்ராஸ் ஆகும். அதில் லெஃப்டில் இருக்கிற அந்த ஒயரில் பீட்ஸ் போட்டுட்டு ரைட்டில் இருக்க ஒயர் வச்சு நீங்கள் வந்து நாட் போட்டுடணும். அப்படி தான் பண்ணணும். ரெண்டு வயர்லேயுமே பீட்ஸ் போடக்கூடாது, போட்டால் உங்களுக்கு வந்து நாட் போடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஒரு ஒரு பாக்ஸ் நாட்டுக்கு ஒரு பீட்ஸ் தான் வரணும் இந்த மாதிரி. இப்போ இந்த ஒயரை விட்டுருங்க. இப்போ பாருங்கள் இந்த ஒயரில் நம்ம வந்து நாட் போட்டோம். இப்போ அதே மாதிரி அடுத்தது எடுத்தோம்னா க்ராஸ் ஆகுதா, க்ராஸ் ஆகும்போது பாருங்கள் பீட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து இங்கே க்ராஸ் ஆகும். இங்கே க்ராஸ் ஆகும்போது இந்த ஒயரில், அதாவது லெஃப்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒயரில் வந்து மட்டும் நீங்கள் பீட்ஸ் போட்டு எந்த ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுதான். இப்போ நான் வந்து லெஃப்டில் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி க்ராஸ் ஆகும். இதில் வந்து ஒரு ஒயரில் வந்து நீங்கள் வந்து இந்த ஒயரில் தான் நான் பீட்ஸ் போடுறேன், இதே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் லெவலாக ஈவனாக இருக்கும். இப்போ அந்த ஒயரில் நம்ம பீட்ஸ் போட்டோன்னா பக்கத்தில் இருக்க ஒயர் வச்சு நாட்ஸ் போட்டுக்கணும். ரெண்டு ஒயர்லேயுமே பீட்ஸ் போடக்கூடாது. பீட்ஸ் போடுறது மட்டும்தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதை பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டேன். இப்போ இந்த ஒயரை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், க்ராஸ் ஆகிறதுல நாட் போட போகிறோம். ஒரு பாக்ஸ் நாட் போடுறதுக்கு ரெண்டு ஒயர் தேவைப்படும். அதில் ஒரு ஒயரில் பீட்ஸ் போடுறீங்க, அதே ஒயரில் தான் ஃபுல்லாக எல்லா லைனும் போட ஆரம்பிக்கணும். போட்டுட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கணும். இதே மாதிரி சுற்றி வந்து நான் வந்து 6 லைன்ஸ் போட்டிருக்கேன். நீங்களும் நம்ம 5 ஃபீட் ஸ்கேல் எடுத்துருக்கிறதுனால தாராளமாக வரும், 6 வயர் போடுறதுக்கு தாராளமாக போடுங்க. ஃபுல்லாக இதே மாதிரி தான் ரொட்டீனாக நீங்கள் வந்து போட்டுகிட்டே வரணும். பீட்ஸ் போடுறதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஷார்ப்பாக, அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு ஒரு நாட்டுக்கும் இந்த மாதிரி போட முடியலன்னா மொத்தமாக வந்து ஒரே ஒயரில் வந்து இப்போ இதில் போட்டிருக்கீங்கன்னா இதில் வந்து 6 நாட்டையும் 6 பீட்ஸையும் போட்டுக்கோங்க. அடுத்தடுத்து நாட் போட்டு வலிச்சு வலிச்சு மட்டும் நம்ம விட்டுக்கலாம். பாருங்கள் ஆனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பீட்ஸ் அப்படி ஃபுல்லாக நான் பீட்ஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாட் போடுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது. ஏன்னா ஒரு ஒயரை மிஸ் பண்ணிடக்கூடாது, இல்லைனா கல்லட்டி தப்பெல்லாம் வரும். ஒரு ஒயரில் பீட்ஸ் போடுறீங்க, அடுத்த ஒயர் வச்சு நாட் போடுறீங்க. நம்ம கூடையெல்லாம் போடும்போது ரெண்டு ஒயர்லேயும் பீட்ஸ் போட்டு மிடலில் நாட் போடுவோம், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதில் அந்த மாதிரி கிடையாது. அதுவே ஸ்டார்ட் ஆகி செகண்ட் லைனுக்கு அதுவே வரும், உங்களுக்கு போடும்போது தெரியும். அதே மாதிரி போட்டுகிட்டே வரணும். டோட்டலாக வந்து 6 லைன்ஸ் போடுவீங்க.
இப்போ பாருங்கள், நான் வந்து 6 லைன்ஸ் போட்டுட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ முடிச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ இங்கே கிராஸ் ஆகுதுல்ல, இங்கே கிராஸ் ஆகும். இங்கே கிராஸ் ஆகிறதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் ஷேப் இருக்கும். நீங்கள் பிடிச்சி வச்சு டைட்டாக போடணும். நாட், பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரீங்க. இந்த கிராஸ் ஆகிறதெல்லாம் திரும்பி நம்ம என்ன பண்ணுறோம், நாட் போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், ரெண்டும் சேர்த்து வச்சு போடுங்க. அதை நம்ம பீட்ஸ் போடுறதுனால இப்போ மேலே போடுற நாட்டில் வந்து கேப் வரும் தான். கொஞ்சம் டைட்டாக போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே இன்னொரு நாட் போடுவோம், அதில் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். சுற்றி வந்து அந்த கிராஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், ஒரு லைன் போட்டுட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், பட் அது பரவாயில்ல. நம்ம வந்து திரும்பி என்ன பண்ணலாம், இதுக்கு மேலேயே இன்னொரு நாட் திரும்பி கிராஸ் ஆகுது இல்லை, அதெல்லாம் வச்சு இன்னொரு நாட் போட்டுகிட்டே வரலாம். கிராஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிகிட்டே வரீங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பீட்ஸ் போட்டு முடிச்சு ரெண்டு லைன் கிராஸ் ஜாயின் பண்ணிகிட்டே வருவீங்க. இப்போ நாட் போடும்போது டைட்டாக போட்டுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு லைன் மட்டும்தான் டிஃபர் ஆகும், ஏன்னா பீட்ஸ் போட்டதுனால. செகண்ட் லைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஆனால் ஃபஸ்ட் லைனும் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி டைட்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி நாலு வரணும், எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி நாலு வரணும். பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக திரும்பி போட்டுகிட்டே வாங்க பாக்ஸ் நாட். நாலு வந்துருச்சு பாருங்க. இதே மாதிரி எல்லா லைன்லேயும் போடுங்க. போட்டுட்டு பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்க, இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம ரெண்டு லைன் போட்டுட்டோம். ரெண்டு லைன் கீழே போட்டோம், பீட்ஸ் போட்டோம். இப்போ வந்து இந்த ரெண்டு லைனும் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். பீட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணது இல்லாமல் மேலே வந்து கிராஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ரெண்டு லைன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து எட்டு, இந்த பக்கம் வந்து எட்டு வயர் வந்து தனியாக பிரிக்கணும். எட்டு வயர் வந்து நம்ம வந்து தலை போடணும், பால் போடணும்ல, அதுக்காக தலைக்கு வந்து எட்டு லைன் பிரித்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நாட் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸ் நாட்லேருந்து ஒரு வயர் இப்படி தனியாக பிரிச்சிடக்கூடாது. ஒரு பாக்ஸ் நாட்லேருந்துன்ற கணக்கு வரணும் உங்களுக்கு. ஒரு பாக்ஸ் நாட்லேருந்து ஒரு வயர்னு வச்சா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வரதை இந்த எட்டு வந்து தனியாக எடுத்து வச்சு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இல்லை நாட் போட்டு வச்சிங்கன்னா எனக்கு வந்துருச்சு, நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. நான் நாட் போட்டு போட்டேன், அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிடும், அதனால் ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பேலன்ஸ் இருக்குல்ல, இதில் எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம வந்து நாட் போட்டுகிட்டே வரணும். அந்த கிராஸ் ஆகுதில்ல, கிராஸ் ஆகிறதெல்லாம் நாட் போட்டு நம்ம வந்து எழுப்பிக்கிட்டே வரணும். ஒன் வர வரைக்கும் எழுப்பணும், நாட்ஸ் வந்து ஒன் வர வரைக்கும் எழுப்பணும். இந்த கிராஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிகிட்டே வரீங்க, அவ்வளோதான்.
இது பாக்ஸ் நாட் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுவும் நீங்கள் வந்து இந்த கிராஃப்ட்டும் நீங்கள் வந்து ஆஃப் அன் ஹவரில் செஞ்சிடலாம், ஷோகேஸில் எல்லாம் வைக்கலாம், உங்களுக்கு அழகாக இருக்கும். ஃப்ளவர் எதனா இருந்ததுன்னா, நம்ம பிளாஸ்டிக் வயர் ஃப்ளவர் செய்யறது பார்த்தோம்ல, அந்த ஃப்ளவர் எதனா இருந்தால் கூட இதுக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து டைனிங் டேபிள் மேலெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். பாருங்க, ஸ்டெப்பு மேலே ஏற ஏற ஒரு ஒரு நாட்டாக உங்களுக்கு வந்து கம்மியாயிட்டே வரும். பார்த்து அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க, ஒன்னில் வர வரைக்கும் போடணும். அப்போ நம்ம வந்து வால் வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும். பாருங்கள், இப்போ எனக்கு வந்து மூணு நாட் இருக்கும், நாலு நாட் வரும், திரும்பி மூணு ரெண்டு அந்த மாதிரி ஆகிடும். ரெண்டு ஒன்று ஒன்று வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்குவோம். ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட்டு தான், ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரன் பண்ணி விட்டுட்டு கூட பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நாட்ஸ் இப்போ நம்ம தலைக்கு எட்டு அந்த மாதிரி பிரிக்கிறதெல்லாம் அப்புறமா விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தப்பாக வந்துடும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டீட்டெயில்டாக போட்டிருக்கேன், நான் ஸ்பீட் பண்ணலை, கட்டும் பண்ணலை, ஃபுல்லாக டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அப்போ வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், மூணு லைன் போட்டுட்டோம், ரெண்டு லைன் போட்டுட்டோம். ஒன்றுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம க்ராஸ் எல்லாம் மட்டும் ஜாயின் பண்ணிகிட்டே வருவோம். சைடில் வர ஒயர்ஸ் அப்படியே விட்டுருங்க, நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். க்ராஸ்லாம் மட்டும் ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் க்ராஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்திருக்கு நம்ம வால் ஷேப்பு. இப்போ வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ எல்லாமே போட்டுட்டேன் நான். அதே மாதிரி சைட்லேயும் என்ன பண்ணணுன்னா, ஃபுல்லாக போட்டிருக்கேன், ஃபுல்லாக போட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு இப்போ இங்கே வந்து ரெண்டு ஜாயின் ஆகும், ஒன்றில் முடியும்ல, நம்மளுக்கு வந்து இப்போ அந்த நாட் போட போகிறோம். அந்த நாட் ஒன்று போட்டுருங்க. இப்போ நாட் போட்டீங்க, இப்போ வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த சைடில் இருக்குல்ல, இந்த சைட்லேருந்து என்ன பண்ணலாம், இது வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. லைன் போட்டு நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே வந்து மேலே வந்திருக்கோம். இப்போ இந்த ரைட் சைடில், லெஃப்ட்டோ ரைட்டோ ரெண்டு பக்கமும் நம்ம போடணும். ஒரு ஒரு ரெண்டு வயர் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குல்ல, இதிலேருந்து என்ன பண்ணுங்கள், இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வயரில் சேர்த்து வச்சு ஒரு நாட் போடுவீங்க.
லெஃப்டில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரைட்லேயும் பண்ணணும். நம்ம லெஃப்டில் என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே ரைட்லேயும் பண்ணணும். ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போடுறோம். போட்டுட்டு இப்போ இந்த ஒயர் மேலே பார்த்த மாதிரி இருக்குல்ல நாட்லேருந்து, அந்த ஒயரை யூஸ் பண்ணி திரும்பி நம்ம வந்து ஃபுல்லாக இந்த ஒயரை ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணி நம்ம இது இப்படி லைனாக நாட் போட்டுகிட்டே வர போகிறீங்க. நாட் போடலாம். இந்த ஒரு லைன் தான், இது வந்து ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒயரையே நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வர மாதிரி ஒரு ஒரு நாட்டாக அந்த ஒயரை வச்சு போட்டுகிட்டே வருவோம். இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பண்ணிக்கணும். பாருங்க, ரெண்டு சைடில் போட்டுட்டா திரும்பி நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஒன்றில் வந்து நிற்கும். அந்த ஒரு நாட்டையும் நம்ம வந்து போட்டுடணும். ரெண்டு பக்கம் போட்டிருக்கேன், இந்த பக்கம் போட்டிருக்கல அந்த இடம் மட்டும் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் வரும் ட்ரையாங்கிள் ஷேப். இப்போ வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போடுறோம். வந்திருக்கு பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பு. இப்போ வந்து இது மேலே வந்து நாட் போட்டு முடிச்சுட்டு இந்த சைடில் இருக்க வயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடணும், உள்ளே இன்சர்ட் பண்ணணும். மேலே இருக்க ஒயர்லாம் இன்சர்ட் பண்ணணும், இல்லைனா நம்ம வந்து மிடில் ஜாயின் பண்ணிவிட்டு கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்சிச்சு. இப்போ வால் போர்ஷனில் என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து நான் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன், அது லூஸ் ஆகிடுன்றதுனால ஃப்ரண்ட்டில் எட்டு ஒயர் பிரித்தோம்ல அந்த எட்டு ஒயரு. இப்போ வந்து இந்த பக்கம் இவ்வளோ ஒயர், இந்த பக்கம் இவ்வளோ ஒயர், இதெல்லாம் சைடில் வரக்குதெல்லாம் ஒயரை இதை இப்படி எடுத்து வச்சுட்டு, உங்களுக்கு புரியுமான்னு தெரியல பட் நான் வாய்ஸ் கொடுக்குறதுல கேட்டுக்கோங்க. இப்போ இந்த மிடில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வாலோட வயர் இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி வலிச்சு வச்சு ஒரு நாட் போடுவீங்க. இந்த மாதிரி டைட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நாட் போடுவீங்க. அந்த நாட் வந்து நல்லா இழுத்து வச்சு டைட் பண்ணுங்கள். நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம், ஆப்போசிட் ஆப்போசிட் வயர்லேருந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இதை மடிச்சுக்கிறீங்க. ஆப்போசிட்டில் இருக்க எண்டில் இருக்க ஒயர் எடுத்து வச்சு இங்கே வந்து நம்ம வந்து ஒரு நாட் போடுறோம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க, அது வந்து க்ளோஸ் பண்ணுறோம். நம்ம டைட் பண்ணி ஒரு நாட் போட்டுருங்க. அது டைட் ஆகாது, நம்ம தான் டைட் பண்ணிக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி டைட் பண்ணி நாட் போட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நாலு நாட் வரணும். இது பாருங்கள், நான் நாட் போட்டேன், மிடில் நாட் போட்டுட்டேன். இப்போ இந்த சைடில் போகுதுல மிடில் போட்ட நாட்லேருந்து இதுலேருந்து இந்த பக்கம் ஒரு நாட், இந்த பக்கம் ஒரு நாட் போட்டு மிடில் ஒரு நாட் போட்டுருங்க. நாலு நாட் வரணும் அவ்வளோதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட், ரைட்டில் ஒரு நாட்டு, ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு மிடில் ஒரு நாட்டு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து மிடில் வந்து இப்போ உங்களுக்கு இந்த சைடு வந்து நாலு நாட் வரும், அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வால் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஷார்ப்பாக வேணும்னா இந்த மாதிரி மேலே வரைக்கும் கூட எழுப்பி கூட போட்டுக்கலாம். நான் போட்டு காமிக்கிறேன், பட் போட்டுட்டு நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். எனக்கு வந்து மிடில் நாலு இருந்தால் போதும். உங்களுக்கு அது வந்து ஃபுல்லாக கவர் ஆகி ஒரு ஹோல்டர் மாதிரி வரணும்னா இப்படி போட்டுட்டு இதையெல்லாம் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக மேலே வரைக்கும் ஹோல்டர் மாதிரி வைக்கலாம். பட் வால் போர்ஷன் வந்து கொஞ்சம் விரிஞ்சிருக்க மாதிரி தானே இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி யோசித்து நான் என்ன பண்ணேன், மிடில் மட்டும் நாலு நாட் போட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இல்லைனா இப்போ போடுற மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்படி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நாலு நாட் போடுறதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு வரும். மிடில் ஒரு நாட்டு அந்த யூஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டு, மேலே ஒரு நாட்டு. இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் வால் போர்ஷன் வந்து விரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். இல்லை சைடெல்லாம் எழுப்பி போடுறதா இருந்தாலும் போடலாம், பட் எனக்கு அது வேண்டான்றதுனால நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். நீ இது வந்து நம்ம போடுறது தானே ஒரு ஐடியா, நீங்கள் வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக எதனா போடுறதா இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க.
இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பயர் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 2-3 இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்ருங்க, வயர் பெருசாக இருந்துச்சுன்னா. இப்போ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஹெட் போர்ஷன் பார்க்க போகிறோம். நம்ம ஹெட் போர்ஷன் பார்க்கலாம். 8 வயர் எடுத்து வச்சுருந்தோம்ல, 8 வயரில் இப்போ நம்ம இந்த 2 வயர் ஜாயின் பண்ண மாதிரி தான், இந்த மிடில் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு டைட்டாக வச்சு நாட் போடுங்க. ஒன்றுமே இல்லை, கிராஸ் கிராஸ் ஆகிறதுல எல்லாமே வந்து நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரப்போ, அவ்வளோதான். கிராஸ் ஆகிறதெல்லாம் அது ஃபஸ்ட்டு அந்த மிடில் இருக்கிறத நீங்கள் நாட் போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஷேப் டிசைன் வந்துடும். கிராஸ் ஆகிறது எல்லாமே அதுக்கப்புறமா நாட் போட்டுகிட்டே வரப்போகிறீங்க. மிடில் நாட் போட்டோம். நம்ம அந்த மிடில் நாட் போட்டுட்டு சைடில் எல்லாம் கிராஸ் ஆகிறதெல்லாம் நாட் போடணும். கிராஸ் ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 2-3 அதாவது நீங்கள் போடுங்க, இந்த மாதிரி கிராஸ் ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க நான் சொல்கிறேன். இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும். இப்போ பாருங்கள், க்ராஸ் பண்ணிவிட்டேன், ஒரு லைன் பண்ணிவிட்டேன், திரும்பி செகண்ட் லைன் பண்ணுங்கள். இது வந்து நான் வீடியோக்காக தூரமாக வச்சு போடுறதுனால லேட் ஆகுது. நீங்கள் கிட்ட வச்சு மடியில் வச்சு டைட்டாக போட்டிங்கன்னா கடகடன்னு போட்டுடலாம். அதே மாதிரி ஈஸியும் கூட. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இழுக்கி பிடிச்சி போடுங்கன்னா சொல்கிறது வந்து தூரமாக வச்சு போடுறதுனால, கிட்ட வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஹெட்டு போர்ஷன் நம்ம உங்களுக்கு எப்படி பண்ணுறோன்னா அப்படியே கிராஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிகிட்டே வரும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு எத்தனை லைன் வந்திருக்கோம், 2 லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தேர்ட் லைன் மட்டும், இந்த தேர்ட் லைன் இந்த நாட்டோட ஸ்டாப் பண்ணிக்கணும். தேர்ட் லைன் வரும்போது இந்த உள்ளே இருக்கிறல இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இந்த போர்ஷனோட ஸ்டாப் 3 வரணும். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 லைனோடு நிற்கணும். 3 நாட் இந்த இடத்துல மட்டும்தான் வரணும். அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து நம்ம வந்து நாட் போடுறோம். பாருங்கள், மிடில் வந்து 3 நாட் வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் வந்து 2 நாட்டு தான் வரணும். இந்த தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லைனில், அதுவும் இந்த இடத்துல தான் 3 வரணும். அதுக்கப்புறமா ரெண்டு பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கும்ல, அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நம்ம நாட் போட்டோம்னா தலை லைஸாக லைட்டாக வந்து பெண்ட் ஆகும். இப்போ இந்த நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெண்ட் ஆகிடும். லெஃப்டில் போட்டேன், ரைட்டில் போட்டுட்ருக்கேன்.
இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து இப்போ மிடில்லையும் போட்டிங்கன்னா லைட்டாக பெண்ட் ஆயிடும். அதுக்கு தான் அந்த மேலே நிறுத்திட்டு இந்த பக்கம் ஒரு நாட் அந்த பக்கம் ஒரு நாட் போடணும். ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ரெண்டு லைன் ரெண்டு நாட் தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே மட்டும்தான் மூணு நாட் வரணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல போட்டோம்ல, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து கண் வைக்கிறோம். கண் வைக்கிறதுக்கு ரெட்டு வைக்கிறேன், பட் ரெட்டு ஒரே கலராக இருக்கிறதுனால நான் வந்து மாற்றிட்டேன், அந்த ப்ளூ கலரே வைக்கிறேன். பிளாக் இப்போ என் கையில் இல்லாதனால ப்ளூ கலரே வைங்க. பாருங்கள், ஒரே கலராக தெரியுது, அது வந்து பார்க்க நல்லா இல்லை, கண் பளிச்சுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்கள் நீங்கள் என்ன ஒயர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு போடுங்க. இப்போ ரெட்டில் போட்டுட்டு மாறி மாறி நீங்கள் வந்து இப்போ இங்கே ரெட்டில் போட்டுட்டிங்களா, கீழே ஒரு ஒயர் வருதா, இது ரெண்டுத்துலேயும் மாறி மாறி நீங்கள் மேலுக்காக அதாவது வெளிப்பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வெளிப்பக்கமாக ரெண்டு சைடு இது மாதிரி தான் பண்ணணும். இப்படி இருக்கும்ல, அது வந்து மாறி மாறி வெளிப்பக்கமாக இப்படி இன்சர்ட் பண்ணிக்குவீங்க. இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டுருவீங்க. நான் உங்களுக்கு ரெட்டு ஐ வச்சு காமிச்சிருக்கேன், பட் ரெட் ஐ வந்து நான் மாற்றி ப்ளூ ஐ வந்து மாற்றிடுறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெளிப்பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கணும் வயரை. இது பண்ணிடுற பாருங்கள், இப்படி பண்ணிவிடுங்க. அந்த பக்கம் இருக்கிறத மேல் பக்கமாக வெளிப்பக்கமாகவே இன்சர்ட் பண்ணணும். ரெட் ஐ நான் மாற்றிடுவேன். அந்த பக்கம் வைக்கும்போது ரெட் ஐ வந்து செட் ஆகும்னு நினச்சேன், செட் ஆகலை. பிளாக் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பிளாக் என்கிட்ட இல்லாதனால ரெட்டும் ப்ளூவும் தான் இருக்குது, அதனால் நான் ப்ளூ வச்சுக்கலான்னு ப்ளூ வச்சுருக்கேன். அதுக்கடுத்ததில் இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் போட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணணும். அது நம்ம பீட்ஸ் போட இருந்ததுனால ஷார்ப்பாக இருக்கும்ல. இந்த பாருங்கள், ஒரு சைடு வந்து ப்ளூ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். ப்ளூ வச்சுட்டு அந்த பக்கம் நான் ரெட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளூவே வச்சுருப்பேன். ப்ளூ போட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து மேல் பக்கமாக வெளிப்பக்கமாக அதாவது இன்சர்ட் பண்ணிக்குவீங்க. பாருங்கள், ரெண்டு பக்கம் இன்சர்ட் பண்ணிட்டோம். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து அப்போவே இன்சர்ட் பண்ணுறதா தான் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஒரு மேல் பக்கமாக ஒரு ஒரு நாட்டில் போட்டுட்டு கட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து வயர் வந்து கம்மியாக இருக்கும். இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற இந்த ரெண்டு வயர் இந்த ரெண்டு வயரும் எடுக்க மாட்டிங்க. இப்போ மிடில் வந்து உங்களுக்கு எத்தனை வயர் இருக்கும், நாலு வயர் தான் இருக்கும். இப்போ வந்து மிடில் ரெண்டு கிராஸ் ஆகும், மேலவே இந்த தலை வந்து இப்படி கிராஸ் ஆகும். இந்த இடத்துல திரும்பி ஒரு நாட் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபுல்லாகவே பெண்ட் ஆகிடும். இனி வந்து கிராஸ் ஆகிறதெல்லாம் நீங்கள் வந்து நாட் போட்டுகிட்டே வாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேர்டுங்களோட சாதாரணமாக பீகாக் எடுத்துக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஷார்ப்பாக தானே இருக்கும். அந்த மாதிரி ஷார்ப்பாக கொஞ்சம் ஒரு ரெண்டு லைன் போட்டுட்டு வெளிப்பக்கமாகவே அந்த ஒயரையும் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிங்க. கிராஸ் ஆகிறதெல்லாம் நாட் போடுங்க, ஒரு ரெண்டு ரெண்டு நாட் போடுங்க, கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி. அது வந்துடும், நீங்கள் இங்கே நாட் போட்டுட்டிங்கனாலே ஷார்ப்பாக வர மாதிரி வந்துடும். டாய்ஸ் போடும்போது மட்டும் நம்ம அந்த இன்சர்ட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும், போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வெளிப்பக்கமாக இன்சர்ட் பண்ணணும், அதை கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக பண்ணணும். நீங்கள் அது பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாகிடும் உங்களுக்கு ஃபினிஷிங். இது வந்து போட்டுட்டு நம்ம கண்ணுக்கு விட்டோம் இல்லை, ஒரு ஒரு நாட்டுக்குள்ளே தானே இன்சர்ட் பண்ணி, அதையும் வந்து இன்னொரு ஒரு ரெண்டு நாட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளிப்பக்கம் தான், அதனால் நம்ம அதை கட் பண்ணி தான் விட்டுறணும்.
க்ராஸ்லாம் தான் ஜாயின் பண்ணுறேன், வேறு ஒன்றும் பண்ணல நான். நோஸ் வந்து ஷார்ப்பாக வர்றதுக்காக. நாலு ஒயர் தானே கடைசியில் இருக்கும், அந்த நாலு ஒயர் வந்து க்ராஸ் ஆகவும் க்ராஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு வரீங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து க்ராஸில் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி இன்சர்ட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பீட்ஸ் போட்டதுனால முன்னாடி வந்து கட் பண்ணி விட்டோம்ல ஷார்ப்பாக, அப்படி இருந்துச்சுன்னா உங்களால் இன்சர்ட் பண்ண முடியாது. கட் பண்ணி விட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா சொருகி விட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது இந்த 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 வெளிப்பக்கமாக இன்சர்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். இது வந்து இந்த மாதிரி மாறி மாறி வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து ஹோல் தெரியாமல் இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம சைடில் இருக்கிறதும் சேர்த்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். சும்மா ரெண்டு மூணுத்தில் போட்டால் போதும். இல்லை உங்களுக்கு வந்து ரெண்டுத்தில் போட்டுட்டு வெளியில் வர மாதிரி இன்சர்ட் பண்ண சரியில்லைன்னு தெரிஞ்சால் அந்த ஃபெவிக் குவிக் வைக்கும்ல 5 ரூபீஸ், அது வாங்கி கூட ட்ராப் போட்டிங்கன்னா அங்கே வந்து ஃபிக்ஸ் ஆயிரும், உங்களுக்கு வந்து அவ்வளோ டக்குன்னு கிளண்டி வராது. இப்போ பாருங்கள் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், எல்லாமே இன்சர்ட் பண்ணியாச்சு. நம்மளோட வந்து பீகாக் பேர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. பேஸ் பேங்கிள் வச்சு போட்டிருக்கோம், பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், நோஸ் பண்ணிட்டோம், அதே மாதிரி நம்ம வந்து வால் பகுதியும் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு.